வணக்கம் வேந்தர் டிவி வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் நுங்கம்பாக்கம் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. தொகுத்து வழங்குவதற்காக சாந்தி லட்சுமி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆறுமுகம் சார் நம்ம கூட இருக்கார். வாங்க அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி நம்ம இதில் வந்து ஹார்ட் ஃபெயிலியரை பற்றி பேசலாம் சார். ஹார்ட் ஃபெயிலியர்னால் முதல்ல என்ன சார், அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஹார்ட் ஃபெயிலியர்ன்றது நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் வீக்காக இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர். இதில் என்னென்னா நம்ம ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிடுது, அதுதான் ஹார்ட் ஃபெயிலியர். நார்மலாக நம்ம ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி வந்து இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் சொல்லிட்டு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். நார்மல் பேஷண்ட்டுக்கு 60-70% இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் இருக்கணும். பட் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 40 and below வரும். ஸோ இப்போ 40% கீழே இருந்தால் நம்ம மைல்டு டிஸ்ஃபங்க்ஷன், மைல்டு ஃபெயிலியர்னு சொல்லலாம். 30 கீழே இருந்தால் மாடரேட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். 20% அரவுண்ட் இருந்தால் 20-25 இருந்தால் சிவியர் எல்வி டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது சிவியர் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இதை வச்சு தான் நம்ம ஹார்ட் ஃபெயிலியரை மெஷர் பண்ணுவோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாகிறதுனால நம்ம உடம்புக்கு போகிற ரத்த ஓட்டம் கம்மியாகும். அதனால நம்மளை வந்து நார்மலாக நம்மளால் செய்யக்கூடிய வேலை நம்மளால் செய்ய முடியாது. ஸோ கூடி சீக்கிரம் இந்த மூச்சு அரைப்பு வரும் அண்ட் ரொம்ப டயர்ட் அண்ட் ஃபட்டிக் ஆகிடும். அதுதான் ஹார்ட் ஃபெயிலியர். இதுக்கான சிம்டம்ஸில் என்னென்ன டாக்டர் ஹார்ட் ஃபெயிலியருக்கு? ஸோ நார்மலாக ஒரு மனுஷன் நம்ம வேலை செய்யும் போது நம்மளுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். பட் ஹார்ட் ஃபெயிலியரில் அந்த கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸை வந்து ஆஸ் பர் இன்டர்நேஷ்னல் கைட்லைன்ஸ் நியூயார்க் ஹார்ட் அசோசியேஷன் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. Class 1, Class 2, Class 3, Class 4. Class 1 வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பேஷண்ட், நார்மலாக anyone can do any work and just is not a patient but is just normal. NYHA செகண்ட் கிளாஸில் பார்த்திங்கன்னா he is able to do work but with mild discomfort, அதாவது நார்மலாக செய்கிற வேலையை வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். தேர்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நார்மலாக செய்கிற வேலையே கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் அதிகமாக இருக்கும், அதாவது ரெஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் ரிலீவ் ஆவாங்க அது மாதிரி. ஃபோர்த்து பார்த்திங்கன்னா நார்மலான இருக்கிற டைம்லேயே அவங்களுக்கு ரொம்ப மூச்சு திணறல் அண்ட் மூச்சு இழப்பு அது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதுதான் 4 classes of ஹார்ட் ஃபெயிலியர். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வேலூர்லேருந்து ரம்யா பேசுகிறேன். ஓகேம்மா, சார் லைனில் இருக்காரு, உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். ஓகே. ஹலோ, வணக்கம். குட் மார்னிங் டாக்டர். வணக்கம். என்னோட ஃப்ரெண்டோட தம்பிக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 20 தான் இருக்கும் ஏஜ் வந்துட்டு. சரிங்க. அவங்களுக்கு ரீசெண்டாக வந்து கார்டியாக் அரெஸ்ட்னால இறந்துட்டாங்க. ஸோ இந்த சின்ன வயசுலேயே வருதுல்ல, ஸோ அது எதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? கார்டியாக் அரெஸ்ட்டுமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் நாட் நெசரி மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் பிளாக்குன்னு அப்படி நம்ம சொல்ல முடியாது. வேரியஸ் ரீசன் இருக்கலாம். இப்போ அவர் சின்ன வயசு இருக்கிறதுனால கன்ஜெனிட்டலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு அவருக்கு பார்த்துருந்துருக்கலாம். இல்லாட்டி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கூடம் ஹார்ட் அட்டாக் கூடம் சின்ன வயசில் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஒரு அரவுண்ட் லாஸ்ட் இயர் வி ஆப்ரேட்டட் ஆன் அ பேஷண்ட் who is 27 years old ஃபார் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஃபார் பிளாக். அவங்களுக்கு வந்து நம்ம பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ வயசுக்கு ஏற்ற மாதிரி அதோட டயக்னோசிஸ் அண்ட் டிசீஸ் வருதுங்க. லாஸ்ட் காலர் கேட்ட மாதிரி இந்த நோய் வந்து யாருக்கெல்லாம் வருது, அது எப்படி வரும் டாக்டர்? நீங்கள் ஹார்ட் ஃபெயிலியரை பற்றி பார்த்தீங்கன்னா பீரியாட்ரிக் ஏஜ் குரூப்லேருந்து இருக்குது. இப்போ குழந்தை வந்து பிறக்கும் போதே அவங்களோட ஹார்ட் அப்னார்மாலிட்டி இருந்தால் அப்போ வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் த பிளட் ஃப்ரம் த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அது வந்து ஹேஸ் டு பம்ப் டு த என்டையர் பாடி. பட் சம்டைம் இந்த குழந்தைங்களுக்கு ஹார்ட் அமைப்பு வந்து ரைட் சைட்லேருந்து வரும். அப்போ வந்து ரைட் சைட் மசில்ஸ் வந்து இட்ஸ் நாட் கேப்பபிள் டு பம்ப் டு த என்டையர் பாடி. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி குழந்தைங்க வளரும் போது சம்டைம்ஸ் வால்வ் டிசீஸ் இருக்கும். ஸோ வால்வ் டிசீஸ் இந்த இன்ஃபெக்ஷனால் வரும். ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வரும்போதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வளர்ந்த ஒன்று ஒரு அந்த பிளாக் ஆகுது இல்லைங்களா, இந்த கொழுப்பு சத்து கொழுப்புனால் ஹார்ட்டில் போய் பிளாக் ஆகுது. ஸோ அதனால் வந்து கரோனரி ஆர்டரி டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இருதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஆகிடுது. ஸோ அந்த பகுதிக்கு போகிற ரத்தம் வந்து கம்மியாகிறதுனால அந்த மசில்ஸ் வந்து வீக் ஆகிடும். ஸோ அந்த டைம்லேயும் அவங்களுக்கு பம்பிங் கெப்பாசிட்டி குறையும். ஸோ குழந்தைங்க, வளர்ந்த குழந்தைங்க, அப்புறம் அடல்ட்ஸு, பெரியவங்க, இது மாதிரி எல்லா ஸ்டேஜஸ்க்குலையும் ஹார்ட் ஃபெயிலியர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் சார். யாருங்கிறது பேசுகிறீங்க? பேசுகிறேன் மேடம். ஓகே சார், டாக்டர் லைனில் இருக்காரு, உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் நான் ஒரு 2 years எனக்கு வந்து 4 ball பேக் ஆகுது சார். சரி, அதை மாத்திரை சாப்பிட்டேன் சார். இப்போ வந்து படிப்பே ஆரம்பிச்சு இப்போ மாடிப்படி இது மாதிரி எதுனாக்கா மூச்சு முட்டு ஒரு மாதிரி பெயின் கொஞ்சம் ஜாஸ்தியாக சார். நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடு நடக்குமே படிதான் சேரும்போது மூச்சா மாதிரி அதான் கேப் விட்டு விட்டு அதை மதியம் பையன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. கொஞ்சம் ஆனால் கேப் இதாக இருக்குது சார். உங்களுக்கு என்ன வயசு சார் ஆகுது? எனக்கு வந்து 61 ஆகுது சார். 61 இயர்ஸ் ஆகுதுங்களா? 61 ஆகுது சார். சரிங்க சார். நீங்கள் ஆன்ஜியோ டெஸ்ட் ஏதாவது பண்ணீங்களா? அதெல்லாம் பண்ண டாக்டர். நான் டாக்டர் பரத்குமார் தான் பார்க்கலாம். இதை நாங்களும் பரத்தில் டாக்டர் பார்த்துக்கலாம் சார். இல்லை ஆன்ஜியோ பண்ணாங்களா? ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயெல்லாம் இல்லை இல்லை ஆன்ஜியோ பண்ணால் தான் சார் நம்மளுக்கு வந்து நம்மளை ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழா எப்படி இருக்குது, அதில் எவ்வளோ பிளாக் இருக்குதுன்னு நம்ம தெரிய வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வைத்தியம் பண்ண முடியும். ஸோ டெஸ்ட்டு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணால் தான் அதுக்கு வேண்டிய வைத்தியம் பண்ண முடியும். ஸோ ஒரு அரைக்குறையாக நம்ம டெஸ்ட் பண்ணிட்டா அப்போ முழு வைத்தியம் கிடைக்காதுங்க. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். காலர் ஒருத்தங்களையில் இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சந்திரசேகர் பேசுகிறேன் மேடம், வேலூர் கார்பாட்சியிலிருந்து. ஓகே, டாக்டர் லைனில் இருக்காங்க, உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. சரி, இருதயத்துல அடைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டது அப்படின்னா எந்த வித டெஸ்ட்ல இருதயத்துல அடைப்பு ஏற்பட்டது அப்படிங்கறத துல்லியமா கண்டுபிடிக்கலாம்? இது முதல் கேள்வியாக இருக்கு. இரண்டாவது கேள்வி, இந்த இருதயத்துல பொதுவாக பாதிப்புகள் அப்படின்னு வரும்பொழுது அந்த இதயத்துல பாதிப்புகள் வர்றது ஹெரிடிட்டரியா வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. பட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மூலியமாக நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு சில டாக்டர்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்றாங்க. இந்த ஹெரிடிட்டரி வைஸ் வரக்கூடிய இந்த ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம்ஸ் நம்ம என்ன பிசிக்கல் சேஞ்சஸ் மூலியமாக நம்ம அதை தள்ளி போடலாம் அல்லது வராம தடுக்கலாம்? இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? ஷூர். இப்போ பார்த்தீங்கன்னா இருதய இடத்துல பிளாக் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி அது என்னன்னா கரோனரி ஆர்டரி டிசீஸ். அப்போ வந்து ஃபேட் வந்து இருதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஆகும், அதுதான் கரோனரி ஆர்டரி டிசீஸ். ஸோ இவங்க கேட்ட கேள்வி என்ன, எந்த வெசலில் பிளாக் ஆகும்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது? வெசல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வெசல் இருக்குது ஹார்ட்டுக்கு போகிறது. லெஃப்ட் சைடில் 2 வெசல்ஸ், ரைட் சைடில் 1 வெசல் ஆஃப் த ஹார்ட். ஸோ மொத்தம் 3 வெசல்ஸ். இந்த வெசல்ஸில் பிளாக் இருக்கா இல்லையா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து இசிஜியில் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிய வரும். அப்போ இசிஜியில் சப்போஸ் தெரியல பட் பேஷண்ட் பெயின் எல்லாம் இருக்குதுன்னா அவங்க நெக்ஸ்ட் அவங்கள வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம இசிஜி எடுக்கலாம். அது பேர் தான் ட்ரெட்மில் சொல்லுவோம் நம்ம. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10% மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து கோல்டன் ரூல், கோல்டன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா கரோனரி ஆன்ஜியோகிராம்னு சொல்லுவோம். அதாவது பேஷண்ட் அட்மிட் பண்ணிவிட்டு கேத்லா பெட்டுட்டு போயிட்டு கையில் ஒரு சின்ன ஊசி போட்டுட்டு அப்புறம் அந்த ஊசி வழியாக நம்ம டைவ் செலுத்தி அந்த டைவ் வந்து இருதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் அது ஓட்டம் கண்டுபிடிப்போம். அது ஓட்டம் நார்மலாக இருந்தால் நார்மல்னு அர்த்தம். பட் எந்த இடத்துல சுருங்கி இருக்கோ அந்த இடத்துல வந்து பிளாக் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கரோனரி ஆர்டரி டிசீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இசிஜி, டிஎம்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்ஜியோகிராம், இந்த 3 டெஸ்ட்டில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்களோட 2வது கேள்வி என்னென்னா சில பேர் வந்து ஃபேமிலியல், அதாவது பேரண்ட்ஸ்க்கு இருந்தால் குழந்தைங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம என்ன மாதிரி எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பு பார்த்திங்கன்னா ஃபேமிலியல் ஹைப்போகிளைசமின்னு ஒரு இது இருக்குது. அது கண்டிஷன் எப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக ஃபார்ம் ஆகிற சேஞ்சஸ் இருக்கும். அதே இது வந்து ஜீன் வழியாக குழந்தைங்களுக்கும் அதே கொலஸ்ட்ரால் அதிகமாக ஃபார்ம் ஆகிறது கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அது அந்த மாதிரி ஜென்ரேஷனுக்கு கரோனரி ஆர்டரி டிசீஸ் வர வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி மக்கள் என்ன பண்ணலாம், அவங்க பேசிக்காக கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது வேண்டியபடி அவங்க டயட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க ஃபேட் கம்மியாக சாப்பிட்டா இதை கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம், யார் எங்கிறது பேசுகிறீங்க? வணக்கம்மா. வணக்கங்க, யாருங்கிறது பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர் லைன்ல இருக்காரு, உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். ஓகேம்மா. வணக்கம்மா. சார் இப்போ ஆபீஸ்ல வீட்ல திடீர்னு வயசானவங்களுக்கு செஸ்ட் பெயின் வருது அப்படினா இமிடியேட் ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணலாம் சார்? இமிடியேட் ஃபர்ஸ்ட் எய்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் நியரஸ்ட் ஹாஸ்பிடல்ல இருந்து ஆம்புலன்ஸ் வர வைக்கணும். ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்து ஹாஸ்பிடல் இட்டு போறதுக்கு நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். செகண்ட் ஆஃப் ஆல் அவங்க செஸ்ட் பெயின் வந்துச்சுன்னா சிபிஆர்ன்னு சொல்லுவோம், அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் நம்ம ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கு பண்ணுறது. ஸோ இது 2மே நம்ம சைமில்டேனியஸாக பண்ணி பார்க்கணுமா. and உடனே நம்ம பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம என்ன தான் பண்ணாலும் we have limitation in the hospital, in the office. பட் இதே வந்து பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனால் அங்கே வந்து மெடிசன்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து யூ ஷுட் ட்ரை டு கெட் டு ஹாஸ்பிட்டல் ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள். ஒரு பேஷண்ட் ஹார்ட் ஃபெயிலியரில் இருக்காருன்னா அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுக்கான டெஸ்ட்லாம் என்னென்ன, ட்ரீட்மெண்ட் என்னென்ன சார்? ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். இந்த டெஸ்ட்டை நம்ம வந்து இந்த சிம்டம்ஸை வந்து நம்ம எக்கோகார்டியோகிராம்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதாவது ஸ்கேன் ஆஃப் த ஹார்ட். அது பண்ணாவே நம்மளுக்கு வந்து ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி தெரிஞ்சிடும். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 60 to 70% நார்மலாக இருக்கும். பட் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு 40 and below வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த எக்கோ டெஸ்ட் பண்ணாவே நம்மளுக்கு பேஷண்ட்டோட ஹார்ட் ஃபெயிலியர் என்ன கேட்டகரியில் இருக்கிறாங்க, எவ்வளோ ஸ்டேஜில் இருக்கிறாங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம். அதே மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இதுக்கு என்னென்ன இருக்குது சார்? சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் போல் பல ட்ரீட்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கார்டியாலஜிஸ்ட். ஸோ இந்த ஹார்ட் ஃபெயிலியருக்கு குறிப்பாக எந்த ட்ரீட்மெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க சார்? ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்துட்டோன்னே அவங்களுக்கு எது இந்த காரணம் ஃபார் ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இந்த பேஷண்ட்டுக்கு எதுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வந்திருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது அவங்களுக்கு சில டெஸ்ட்டெல்லாம் பண்ணணும். லைக் ஃபஸ்ட் எக்கோ பண்ணிவிட்டு அவங்களுக்கு தெரியும் ஹார்ட் ஃபெயிலியராக இல்லையான்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இது எதனால் ஹார்ட் ஃபெயிலியர் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அந்த டைம் எக்கோலேயே சில விஷயம் தெரியும். சப்போஸ் வேல்வில் கோளாறு இருந்துச்சுன்னா அது நம்ம எக்கோலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதே வந்து ரத்தம் ஓட்டம் கம்மியாகி ஹார்ட் வீக்காக இருந்தால் அது நம்ம ஆஞ்சியோகிராம் டெஸ்ட்டு இல்லை இசிஜி டெஸ்ட்டு பண்ணி பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த காரணமும் நம்ம கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை நம்ம சரி பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அது சப்போஸ் பைபாஸ் பண்ணி அந்த ஹார்ட் பிக்கப் ஆகிற மாதிரி இருந்தால் அப்போ ஹார்ட் ஃபெயிலியர்லேருந்து ரிவைவ் ஆகிடும் பேஷண்ட்டு. அதே மாதிரி வேல்வ், இந்த குழந்தைங்களுக்கு இல்லை அடல்ட்ஸ்க்கு வேல்வில் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அந்த வேல்வ் ஸ்டக்காக இருந்தால் அந்த வேல்வ் மாற்றி நம்ம ஆப்ரேஷன் பண்ணி மாற்றினா அப்போ அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ரிலீவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பேஷண்ட் நார்மல் ஆகிடுவாங்க. பட் சம்டைம்ஸ் இந்த காரணம் இருந்தால் கூட அதை சரி பண்ணி கூட ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிருக்குன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு அவங்கள ஹார்ட் ஃபெயிலியர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு மெடிக்கலே நம்ம மெடிசன், சில மெடிசன் கொடுத்துட்டு அவங்களை ஸ்டடி பண்ணி பார்ப்போம். ஒரு 2-3 months அவங்க எப்படி ரெக்கவர் ஆகிறாங்களா என்னன்ட்டு. ஆமாம், த்ரூ மெடிசன். அப்படி ஒரு 2-3 months அவங்க ரிகவர் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அவங்கள வந்து சர்ஜிக்கலாக நம்ம அவங்கள எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு ஆப்ஷன், அப்புறம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அசிஸ்ட் டிவைஸ்ன்னு சொல்லுவோம், அது ஒரு ஆப்ஷன். ஸோ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது இதயத்தை வந்து அவங்களுக்கு மாற்றி வைக்கிறது தான் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட். இப்போது பிரெயின் டெட் பேஷண்ட்ஸ்லேருந்து இவங்களுக்கு ஹார்ட் டொனேட் பண்ணிட்டோன்னா இவங்களுக்கு அந்த ஹார்ட்டை செலுத்தி அவங்களுக்கு அது ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே டாக்டர், அதே போல் இன்டர்வென்ஷன் சர்ஜரி அப்படின்றாங்களே டாக்டர், டீட்டெயிலாக சொல்லுங்கள். இன்டர்வென்ஷன் எப்படின்னா இந்த ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு கார்டியாலஜிஸ்ட் வந்து சிஆர்டின்னு ஒரு டிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிவைஸ் எப்படின்னா நம்ம ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு இதயம் வந்து வீங்கி போயிருக்கிற டைமில் அவங்களோட கண்டக்ஷன் சிஸ்டம் வந்து அப்டாமினாக இருக்கும். அந்த டைமில் அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் இருந்தால் கூட அவங்களுக்கு இதயம் வந்து துடிப்பு வந்து கம்மியாகும் அண்ட் திடீர்னு வந்து துடிப்பு மிஸ் ஆகும். ஸோ அது மாதிரி டைமில் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஸ்டாப் ஆகி இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்காக அவங்க ஸ்டாப் ஆகி இறக்காமல் இருக்கிறதுக்கு சிஆர்டின்னு ஒரு டிவைஸ், அந்த டிவைஸ் வந்து பேஸ்மேக்கர் மாதிரி அவங்களை இம்ப்ளான்ட் பண்ணிட்டா அந்த டிவைஸ் வந்து எப்பப்பெல்லாம் ஹார்ட்டில் அப்நார்மல் ரிதம் இருக்கும் அந்த டைமில் அவங்க ஷாக் மாதிரி கொடுத்து அந்த ரிதமை கண்டினியூ பண்ண வைப்போம். அதுதான் சிஆர்டி டிவைஸ். பட் இட் இஸ் நாட் த எக்ஸாக்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட். இட் இஸ் ஜஸ்ட் டு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் த ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட் டு லிவ். ஸோ இது வந்து நிறைய ஒரு மிஸ்நாமம் இருக்குது, இது மாதிரி சிஆர்டி பண்ணால் சரியாயிடும், ஹார்ட் ஃபெயிலியர் சரியாயிடும், அப்படி கிடையாது. இது சிஆர்டி பண்ணி கூட இட் ஜஸ்ட் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹார்ட் ஃபெயிலியர். அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு இதயம் கிடைக்கிற வரைக்கும் அவங்க சிஆர்டியில் இருக்கலாம். இல்லாட்டி நம்ம எல்வேடுன்னு ஒரு கருவி இருக்குது, அது வந்து ஒரு பம்ப், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அசிஸ்ட் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணி வச்சுட்டா இந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை வந்து பார்ட்லி இந்த பம்ப் பண்ண ஆரம்பிக்கும். யாருக்கெல்லாம் இந்த எல்வேடை பண்ணலாம் டாக்டர்? இது பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. இப்போ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் கூட பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் நார்ம்ஸ் இருக்கும், என்னென்ன பேஷண்ட் பண்ணலாம். அதாவது வயசு வந்து அப் டு 60-65 அப்படின்னு பண்ணலாம். ஏன்னா அந்த ஏஜில் பேஷண்ட் வந்து அதிகமாக பயன்படுவாங்க. ஓகேங்களா. அண்ட் அவங்களுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சில மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும், இம்யூனோ சப்ரஷன் சொல்லுவோம். அதெல்லாம் சில பேஷண்ட்டு வில் லாஸ்ட் அண்ட் தே கேன் டேக் இட். பட் சில பேஷண்ட் வந்து தேர் வெரி ஹை ரிஸ்க் பேஷண்ட், அவங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்க, அவங்க டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி கூட அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது. ஸோ அது மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து எல்வேடுன்ற ஒரு கருவி, அது வந்து நம்ம அந்த ஆப்ரேஷன் பண்ணி நம்ம செலுத்தினா நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவாக அந்த மெடிசன் சாப்பிட தேவையில்லை. ஸோ இது மாதிரி ப்ளஸ் அவங்களுக்கு ஏஜ் இருந்தாலும் பரவாயில்ல. எல்வாட் பண்ணுறதால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் ஆகுமா டாக்டர்? சைடு எஃபெக்ட்ன்றது இதுக்கு வந்து ஒரு மெடிசன் ஒண்டி சாப்பிட்ணும். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வந்து இந்த பிளட் ரத்தத்தை மெலிசாக்கிறதுக்கு ஒரு மெடிசன் இருக்குது, அது சாப்பிட்டுட்டாவே போதும் ஃபார் எல்வேட். கவர்மெண்ட் சப்போர்ட் ஏதாவது பண்ணுறாங்களா? ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஹார்ட் மாற்றி வைக்கிறது வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி கவர்மெண்ட்டு தான் இந்த ஆர்கன் கொடுக்குறாங்க. So anywhere in the state when the patient is brain dead, the government will say that this patient is brain dead and this heart is ready for donation. And naanga vande as a doctors, any heart failure patient da avanga vande government website la register pannidom. Indha mari enga kitta rendu patient irukanga, indha blood group avangalukku, indha blood group inoru patient ku. So andha waiting list padi paathute government vande adu morapadi panni நெக்ஸ்ட் எப்போ எந்த பேஷண்ட்டுக்கு டேர்ன் வருதுன்னு சொல்லி அவங்களே கூப்பிட்டு சொல்லுவாங்க, இது மாதிரி இந்த பேஷண்ட்டோட பிளட் குரூப்பில் ஒரு ஹார்ட் பிரெயின் டெட் பேஷண்ட் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள், நெக்ஸ்ட் அசஸ் பண்ணுங்கள். ஸோ கவர்மெண்ட் இஸ் வெரி சப்போர்ட்டிவ். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்க்க போனால் இந்தியாவிலே தமிழ்நாடு ஸ்பெஷலி இஸ் No. 1 இன் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த எஃபர்ட்ஸ் பீப்புள் ஹவ் புட் இன் அண்ட் சப்போர்ட் பை த கவர்மெண்ட். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். காலர் ஒருத்தங்க லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் கேட்பட்லேருந்து ஜெய்சூர்யா பேசுகிறேன் மேம். ஓகே சார். டாக்டர் லைனில் தான் இருக்காரு, உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். தொடர்ந்து பேசலாம் சார். ஹலோ டாக்டர். இந்த மாதிரி டாக்டர் பேசலாம் சார். பேசுங்க. சொல்லுங்கள் சார், என்ன கஷ்டம் உங்களுக்கு? இந்த மாதிரி ஹார்ட் அடிக்கடி ஓவராக துடிக்குது, ஆனால் ரிலாக்ஸாக இருக்கும்போது ஒரு ஓவராக துடிக்குது, வலிக்குது லெஃப்ட் சைடில். ஓகே. படப்படுப்பு மாதிரி இருக்குங்களா? படப்படுப்பு இருக்குங்களா உங்களுக்கு அடிக்கடிக்கு? உங்களுக்கு என்ன ஏஜ் சார் ஆகுது உங்களுக்கு? எனக்கு 22 தான் சார் ஆகுது. சரிங்க. நீங்க போய் டாக்டர்ஸ் யாராவது போய் பாத்தீங்களா? இல்லைங்க சார், அது வரைக்கும் பார்த்தது இல்லை. அதான் இங்கே வேண்டர் டிவி சரி பார்த்தேங்க. கண்டிப்பாக பார்க்கணுங்க. நீங்கள் அருகில் இருக்கிற ஹாஸ்பிட்டல், நர்சிங் ஹோம் எங்கன்னா போயிட்டு ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் அல்லது எதாவது டாக்டர் அவங்கள பார்த்துட்டு உங்களுக்கு சில டெஸ்டெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது சார். பேசிக்காக ஒரு ECG டெஸ்ட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஒரு பேசிக் தெரிஞ்சிடும். உங்களுக்கு ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது, அதாவது உங்களுக்கு பிளாக் ஏதாவது இருக்கா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே துடிப்பு அது நார்மலாக இருக்கா, ப்ளஸ் இல்லை நீங்கள் வந்து ஆங்ஷியஸாக ஃபீல் பண்ணுறீங்களா, இது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் பேசிக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ECG டெஸ்ட் எடுக்கணும் சார். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். இருக்குல்ல இல்லை முன்னாடி முன்னாடி. வணக்கம்மா. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ. காலர் கட் ஆகிட்டாங்க சார். வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சார் பேசலாமா? உங்களோட கேள்விகளை டாக்டர்கிட்ட கேட்கலாம். நாங்கள் வந்து ஆம்பூலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கம்மா. இது எனக்கு வந்து ஹார்ட்ல வந்து பிளாக் இருக்கு சொல்லிக்கிறாங்க சார். என்ன ஏஜ்மா ஆகுது உங்களுக்கு? எனக்கு வந்து 43 ஆகுது சார். சரிம்மா. ஏதாவது டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ஆஞ்சியோ டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா சார்? ஆஞ்சியோ பண்ணேன் சார். எத்தனை பிளாக் சொல்லிருக்காங்க உங்களுக்கு? எனக்கு வந்து 3 மேல இருக்குன்னு சொன்னாங்க சார். சரிம்மா. அதுக்கு ட்ரீட்மென்ட் ஏதாவது பண்ணீங்களா? பண்ணேன் சார். சென்னையில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குங்களா? ஆமாங்க. அதில் வந்து ECT ட்ரீட்மெண்ட் 35 நாள் பண்ண சொன்னாங்க. சரிம்மா. அது பண்ணியும் வந்து இப்போ வந்து கொஞ்சம் அந்த டேப்லெட் எடுத்துக்க சொன்னாங்க. அந்த டேப்லெட் எடுத்தும் வந்து அது அப்பப்போ வலிக்குது சார். எப்பவும் ஒரு வயிற்றுக்கு போக முடியல. நீங்கள் இது மாதிரி சிச்சுவேஷனில், அதாவது உங்களுக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்குதுன்னு தெரிய வருது, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு உங்களுக்கு, ப்ளஸ் இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, இந்த டைமில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இன்னொரு டாக்டரை நீங்கள் எதை சம்மந்தமாக ஒரு டாக்டரை போய் பார்க்கலாமா? ஏன்னா ECP இஸ் நாட் த ஒன்லி ட்ரீட்மெண்ட். ஏன்னா நம்மளுக்கு திருப்பி வேறு செகண்ட் ஒப்பீனியன் சொல்லுவோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு டாக்டரை பார்த்துட்டு இன்னொரு டாக்டரை நம்ம பார்த்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டு மாற்றி அதில் நம்மளுக்கு ஏதாவது பயன் எடுக்கலான்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து வேறு இன்னொரு டாக்டரும் பார்க்கணும், இதே சம்மந்தமாக வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலாம். இது வந்து பிளாக்கை பொறுத்து நம்ம ஸ்டென்டிங் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம பிளாக்கை பொறுத்து நம்ம சர்ஜரியோ ஆப்ஷனை வச்சுருக்கலாமா? தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ. ஹலோ, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் காவங்கர்ல இருந்து நந்தினி பேசுறேன். ஓகேமா, டாக்டர் லைன்ல தான் இருக்காரு, உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. டாக்டர், என் பொண்ணுக்கு 14 வயசு, நிஷானி பேரு. அவங்க வந்து பிறந்ததுல இருந்து ஒரு ஓட்டை இருக்குது இதயத்துல. சரிங்க. அது வந்து இப்ப 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஸ்டாண்டில் நோட்டு போட்டு பாக்குறேன். சரிம்மா. இந்த வாட்டி இப்ப 4 வருஷமா ஒன்னும் சொல்லாதவங்க இப்ப இந்த வாட்டி சொல்லியிருக்காங்க, ஆபரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணுக்கு. சரிம்மா. அந்த ஓட்டை எவ்வளவு காலம் வச்சிருந்திருக்கீங்க, அதை கொஞ்சம் பாருங்க. ஒரு டாக்டர் பேர் கொடுத்தாரு, போய் பார்க்க சொல்லி. சரிம்மா. கொஞ்சம் விலகி இருக்கு, நீங்க ஆபரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா, அதுதான் உங்களுக்கு ஆலோசனை கேட்குறேன். புரியுதுமா, உங்க டவுட் எனக்கு நல்லா புரியுது. அதாவது உங்க பொண்ணுக்கு வந்து ஹார்ட்ல, இதயத்தில் வந்து ஓட்டை இருக்கு. அதுக்கு வந்து இப்போ லாஸ்டா ஆப்ரேஷன் சஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இதை எப்படி பண்ணலாம்னு நீங்க கேட்குறீங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் எக்கோ நாங்கள் ஒரு வாட்டி திருப்பி பார்க்கணுமா? ஏன்னா எக்கோ பார்த்து தான் நம்மளுக்கு தெரியும் இது வந்து ஆப்ரேஷன் பண்ணணுமா, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ஆப்ரேஷன் வழியாக நம்ம க்ளோஸ் பண்ணலாமா இந்த ஓட்டையை, இல்லாட்டி இந்த ப்ரொசீஜர் ஒன்று சொல்லுவோம், அதாவது இன்டர்வென்ஷன். ஆப்ரேஷன் இங்கே நம்ம கட் பண்ணி பண்ணுவோம், அதுவும் லேடிஸ்னால் கொஞ்சம் எஃபெக்டட் ஸ்கார் இருக்கும், உடம்புல தழும்பு இருக்கும், ப்ளஸ் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுவாங்க. இது இவங்களுக்கெல்லாம் நம்ம ப்ரையாரிட்டி என்ன பண்ணலாம், டிவைஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது தொட வழியாக ஒரு ஊசி போட்டுட்டு அங்கே வந்து நம்ம ஹார்ட்டில் இருக்கிற ஓட்டையில் ஒரு டிவைஸ் மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். ஸோ இதுவும் வந்து ஒரு ஆப்ரேஷன் ஈக்குவலாக எஃபெக்ட்டு நல்லாயிருக்கும். பட் சப்போஸ் அந்த இருதய அமைப்பு, அந்த ஓட்டை அமைப்பு வந்து இந்த டிவைஸ் போட முடியாதுன்னா நம்ம ஆப்ரேஷன் தான் பண்ணணும். அப்போ வந்து அந்த சுச்சுவேஷனில் கூட நம்ம பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மினிமல் இன்வேசிவ் கார்டியக் சர்ஜரி நம்ம பண்ணலாம். அதாவது என்னென்னா நார்மலாக இங்கே கட் பண்ணி நம்ம ஆப்ரேஷன் பண்ணுவோம். பட் லேடிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா மினிமல் இன்வேசிவ் கீஹோல் ஆப்ரேஷன்லாம் சைடில் மார்பு கீழே, அதாவது தழும்பே தெரியாமல் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காஸ்மெட்டிக்காக கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களாம்மா, நீங்கள் இந்த அட்வைஸ் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோம். ஓகே சார், டாக்டர் லைன்ல தான் இருக்காரு, உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். ஹலோ டாக்டர். வணக்கம்ப்பா, சொல்லுங்க. ரொம்ப டென்ஷனா இருக்கும் போது ஐடியா நிறைய ரொம்ப படபடந்து வலிக்குது, வயிற்று தூக்கும் போதுதான். சரிங்க. உங்களுக்கு என்ன வயசுப்பா ஆகுது? 22 ஆகுது. சரிங்க. என்ன பண்றீங்க நீங்க? என்ன தொழில் பண்றீங்க? நான் எலக்ட்ரிஷியன் வேலை செய்றேன். சரிங்க. ரொம்ப லைட் தூக்கும்போது இதே வலிக்குது, அப்படியே டென்ஷன் ஆனா அப்படியே படபடந்து அப்படியே வலிக்குது. சரிங்க. நீங்க போய் பக்கத்துல ஏதாவது டாக்டர்ஸ் பாத்தீங்களா? ஏதாவது டாக்டர்ஸ் பார்த்து டெஸ்ட் ஏதாவது பண்ணீங்களாப்பா? இல்ல டாக்டர், லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு வேற, அப்படியே ரொம்ப மாசம் தெரியுது. சரிங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் இல்லை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் பேசிக்காக இசிஜி ஒரு டெஸ்ட் இருக்கும், அந்த டெஸ்ட்டு பண்ணுங்கள். அதில் வந்து உங்கள் இதே துடிப்பு தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அது அதிகமாக இருக்குது, பட் இசிஜி பண்ணாவே நம்மளுக்கு தெரியும் உங்கள் இதே துடிப்பு வந்து 80 இருக்கா இல்லை அப் டு 90 இருக்கான்னு. ஏன்னா ஒரு லிமிட் இருக்கும். சப்போஸ் 100 அதுக்கு மேலே போயிட்டால் தான் நம்ம வந்து இதே துடிப்பு அதிகம் இருக்குதுன்னு சொல்லுவோம். அதுக்கு வேண்டியபடி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாங்க. நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணணுங்க. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், நான் ராஜபாளையத்திலிருந்து பேசுறேங்க. என்னோட பேர் குருசாமி. ஓகே சார், டாக்டர் லைன்ல தான் இருக்காரு, உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார், நான் ராஜபாளையத்திலிருந்து பேசுறேங்க சார். என்னோட பேர் குருசாமி. சொல்லுங்க சார். சார் எனக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி லேசா நெஞ்சுவலி இருந்தது. சரிங்க. சரின்னு சொல்லி நான் இங்க மதுரையில மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஆஞ்சியோகிராஃபி பண்ணேன். சரிங்க. அதுல ஒரு அடப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லி அந்த அடப்புக்கு வந்து எனக்கு கை மூலியமாவே ஒரு ஆப்ரேஷன் மாதிரி பண்ணிட்டாங்க. ஓகே. ஆனா எனக்கு ஹார்ட் வந்து ரைட் சைடு இருக்கு, லெஃப்ட் சைடு இருக்கு எல்லாருக்கும், எனக்கு மட்டும் ஹார்ட் ரைட் சைடு இருக்கு. சரி. அப்புறம் வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதே துடிப்பு வந்து 33% இருக்கு, மெடிசன் சாப்பிடுங்க, தொடர்ந்து சாப்பிடுங்க, சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இரவு நேரங்கள்லாம் எனக்கு தூக்கும் போது கொஞ்சம் இழப்பு வருத மாதிரி இருக்கு. ஓகே. அதுக்கெல்லாம் மெடிசின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு என்னுடைய பாடி கண்டிஷன் வந்து நார்மல் ஆகுமா? சரிங்க. இப்போ நீங்கள் இந்த உங்களுக்கு ஆன்ஜியோ வழியாக உங்களுக்கு ஸ்டென்ட் போட்டிருக்கிறாங்களா உங்களுக்கு? ஆமாங்க சார், ஒரு ஸ்டென்ட் போட்டிருக்காங்க. ஸ்டென்ட் போட்டதுக்கப்புறம் உங்கள் இருதய வலி, செஸ்ட் பெயின் எல்லாம் எப்படிங்க இருக்கு? இல்லை இல்லை, இருதய வலியெல்லாம் அவ்வளோவா இல்லை சார். அதாவது எப்போவாவது இருதய வலி லேசாக இருக்கு. எவ்வளோ டைம் ஆச்சு சார் போட்டு, இந்த ஸ்டென்ட் போட்டு? ரெண்டு மாசம் ஆச்சுங்க சார். சரிங்க. நீங்கள் சக்கரை நோய் இருக்குங்களா உங்களுக்கு? இல்லைங்க சார், எனக்கு சக்கரை நோய் இல்லை. சரிங்க சார். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன ஹிஸ்ட்ரி படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி செஸ்ட் பெயின் மாதிரி இருந்தது. அதுக்கு நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க, ஆன்ஜியோ பண்ணாங்க, உங்களுக்கு பிளாக் இருக்குது, ஸ்டென்ட்டு போட்டுக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அண்ட் ஆக்சுவல் இது வரைக்கும் கரெக்டான ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஆன்ஜியோ கரெக்டாக பண்ணியிருக்கு, அதுக்கு ஒரு பிளாக்குக்கு ஒரு ஸ்டென்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டைம் நீங்கள் வந்து ஸ்டென்ட்டுக்கு அப்புறம் நம்ம உடம்பை எப்படி பார்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் மெடிசன் சாப்பிட்ணும், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் டயட் மாடிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். இது மூணுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டென்ட் வந்து நல்லா வேலை செய்யும். இதனால் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் பிரச்சனை வராது. சப்போஸ் இது மூணு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னா ஸ்டென்ட் வந்து திருப்பி பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுப்பா. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. ஹலோம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஆற்காட்டிலேருந்து பேசுகிறோம் மேடம். ஓகேம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் மகாலட்சுமி. ஓகேம்மா, டாக்டர் லைனில் தான் இருக்காரு, உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். சரிங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். எங்க வீட்டுக்காரருக்கு வந்து ஒரு வருஷம் 4 மாசமா மார்வலி சார். சரிம்மா. அது ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டு அவங்க ஆஞ்சியோ பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. அது ஆஞ்சியோ பண்றது ஒரு 10 நிமிஷம் கூட இல்ல சார், உள்ள உடனே வெளியில இட்டுன்னு வந்துட்டாங்க. என்ன ரீசன், என்ன காரணமா? திடீர்னு வேர்த்து போச்சு, நெஞ்சில அப்படியே எங்க அடிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, வலி ஓவரா இருக்குது. சரிம்மா. அப்படின்னு ஆஞ்சியோ பண்ணோன்னு போனாங்க. போனாக்கா 10 நிமிஷம் கூட உள்ள இல்லை சார், உடனே வெளியில் இட்டுன்னு வந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டு நேரம் தான் இருக்கிறாங்க சார். இல்லைம்மா, கண்டிப்பாக நீங்கள் வந்து திருப்பி ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணணும்மா. ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியும் அவருக்கு உள்ளே வந்து பிளாக் இருக்கா, எத்தனை பிளாக் இருக்குது, எந்த இடத்துல எதை இடத்துல இருக்குதுன்னு தெரியும். அதுக்கு வேண்டி நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதாவது உள்ள ஸ்டென்ட் வைக்கலாமா இல்லை ஆப்ரேஷன் பண்ணலான்ட்டு. ஏன்னா நம்ம வந்து அந்த டிசீஸ், இந்த பிளாக், அதை பற்றி தெரியாமையே நம்ம வந்து வைத்தியம் பண்ணுறது வந்து கரெக்ட் இல்லைம்மா. ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் வந்து திருப்பி ஒரு ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணணும்மா. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். காலர் வரதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. எவ்வளோ சிவியராக இருக்கும் சார் இந்த ஹார்ட் ப்ராப்ளம்லாம்? நீங்கள் ஆஸ் பர் இன்டர்நேஷ்னல் நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இன்சிடென்ட் லெவலில் இந்தியா வந்து, அதுவும் குறிப்பாக நம்ம சவுத் இண்டியன்ஸ் வந்து நிறைய ஹார்ட் அட்டாக் வருது. மேபி இன் அனதர் 10 years இந்தியா கேன் பி த கேபிட்டல் ஆஃப் ஹார்ட் டிசீஸ், எஸ்பெஷலி கரோனரி ஆர்டரி டிசீஸ் கூட சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட கல்ச்சரில் ஃபுட் ஹேபிட்ஸ் வேறு மாதிரி இருந்தது, ஆனால் இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து வேறையாக இருக்குது. அப்புறம் நம்மளோட லைஃப் ஸ்டைல், அதாவது நம்ம முன்னாடி இருந்த செய்த வேலை வந்து வேறு மாதிரி இருக்குது, இப்போ நம்ம செய்கிற வேலை வந்து வேறு மாதிரி. ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் குறைஞ்சிருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணதுனால நம்மளோட இதயத்தில் அதிக பாதிப்பு ஆகுது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அப்ராட்லலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எக்ஸசைஸ் எல்லாம் ரெகுலராக பண்ணுவாங்க. நம்ம வந்து எக்ஸசைஸே இப்போ விட்டுட்டோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நேராக வீட்டிலேருந்து காரில் கிளம்புறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. இப்போல்லாம் ஒர்க் லோடு, டென்ஷன் அதிகமாக இருந்தனால ஸ்ட்ரெஸ் இஸ் ஆல்சோ ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு கார்டியக் டிசீஸ். திருப்பி வீட்டுக்கு வராங்க. இதில் பார்த்திங்கன்னா டைமிங், தேர்ஸ் நோ டைம் ஃபார் ரிலாக்ஸேஷன் ஆர் ஈவன் ஃபார் எக்ஸசைஸ். அண்ட் ஃபுட் இஸ் கெட்டிங் ஈவன் பேட் அண்ட் டே பை டே. ஸோ முன்னாடி ஆரோக்கியமாக சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் போயிட்டு இப்போ வந்து ஜங்க் ஃபுட், இந்த கொழுப்பு, இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நிறைய சாப்பிட்றோம். ஸோ இதனால் நம்மளுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணதுனால நம்மளுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜெனட்டிக் ரீதியாகவும் இது வரதுக்கு வாய்ப்பு, ஜெனட்டிக்கும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வெஸ்டர்னர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஹைட்டே பார்த்திங்கன்னா 6 feet and above இருப்போம். நம்ம ஏஷியன்ஸு, இண்டியன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 feet and average இருக்கிறோம். ஸோ இதனால் நம்ம இதயோட நார்மல் சைஸ் ஆஃப் த பிளட் வெசல் அவங்களுக்கு இருக்கிற சைஸோட நம்மளுக்கு ஒரு 75% தான் நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஜெனட்டிக் வழியாக நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ பிளாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படின்னா அவங்களுக்கு வந்து பெரிய பைப் இருக்கும், நம்மளுக்கு வந்து சின்ன பைப். ஸோ பிளாக் ஆகிற டைமில் ஃபஸ்ட்டு சின்ன பைப்பில் சீக்கிரமாக பிளாக் ஆகும், பெரிய பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக பிளாக் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் கொஞ்சம் சீக்கிரமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. ஹலோம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேம்மா. சொல்லுமா. டாக்டர் லைனில் இருக்கார், உங்களோட கேள்விகளை கேட்கலாம். கேட்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பேசுகிறோம். எங்கள் அண்ணனுக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. என்ன ஆப்ரேஷன்மா பண்ணாங்க உங்கள் அண்ணனுக்கு? ஹார்ட்டில் அவனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் அடைப்பு விட்டு வேற குழாய் போட்டுருந்தாங்க. அடைப்பு இருந்ததுங்களா? ஆப்ரேஷன் என்ன, எத்தனை bypass பண்ணாங்களா? ஆமா, பைபாஸ் பண்ணி வேற இது வேற இப்போ பிளாஸ்டிக் இதை போட்டு ஆப்ரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து எச்சில வந்து ரத்த விழுதான். என்னம்மா? எச்சு துப்புறாங்களா சார், அதுல ரத்த விழுதான் லைட்டா. சரி, இப்போ வருதுங்களா? ஆமா. இப்போ நீங்க டாக்டர் கிட்ட போய் பாத்தீங்களா? உங்க ஹாஸ்பிடல்ல போய் காமிச்சீங்களாமா? இல்ல, அவங்க 2 மாசம் கழிச்சுனா வர சொன்னாங்க. அது இன்னைக்கு இன்னும் 10 நாள் இருக்குது, 2 மாசம் ஆகுறதுக்கு 10 நாள் இருக்குது. இல்லம்மா, பரவாயில்லம்மா. இது எச்எல்ஏ பிளட் வர்றது வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூ. இதை வந்து நீங்கள் தள்ளி போட வேண்டாம். கண்டிப்பாக அந்த ஆப்ரேஷன் பண்ண ஹாஸ்பிட்டலில் திருப்பி அதே டாக்டரை நீங்கள் போய் பாருங்கள், இந்த விஷயத்தை பேசுங்க. அண்ட் இதுக்கு வேண்டிய டெஸ்ட் ஏதாவது பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணணும்மா. இது நீங்கள் வந்து தள்ளி போடாதீங்கம்மா. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கௌரி பேசுகிறேன். ஓகேங்க, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். வணக்கம்மா. ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க சார். எனக்கு நைட்டு பாத்தீங்கன்னா எப்பயாவது ஒரு 10 மணிக்கு மேல அந்த மாதிரி தூங்கும்போது ஹார்ட் படபடன்னு அடிச்சிடுது. சரிங்க, அது எதனால அந்த மாதிரி வருதுன்னு தெரியல. அப்புறம் கை கால் ரெண்டும் நடுங்குது. ஒரு 2-3 டைம் பாத்ரூம் போயிட்டு வந்தாலும் அப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்க, உங்களுக்கு வந்து இசிஜி ஹாஸ்பிட்டல் ஏதாவது போயிட்டு இசிஜி டெஸ்ட் அது மாதிரி ஏதாவது டெஸ்ட் பண்ணீங்களா? ஆ, இசிஜி எடுத்தோம் சார். ஒன்றும் இல்லை, நார்மல் தான் வந்துச்சு. சரிங்க. ஆனால் வந்து எனக்கு பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிக்கும் போது கால் நார்மலாக எல்லாத்த மாதிரி இருக்கும். ஈவினிங் ஆக பார்த்தீங்கன்னா நல்லாவே வீங்கிடும். சரிங்க, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இசிஜி நார்மலாக இருந்து ப்ளஸ் இந்த சிம்டம்ஸ் இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து இருந்தால் நம்ம ஹால்டர் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா 24 hours இசிஜி மானிட்டர் பண்ணுவாங்க. அது என்னென்னா உங்களுக்கு இசிஜி நார்மலாக வச்சுட்டு ஒரு ஹால்டர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு மிஷின் பார்த்திங்கன்னா உங்கள் பாக்கெட்டில் கொடுத்துருவாங்க. அது பார்த்திங்கன்னா 24 hours இசிஜி எடுப்பாங்க. ஸோ இந்த நைட் நேரத்தில் உங்களுக்கு படபடப்பு டைமில் அது அந்த இசிஜி என்ன வேரியேஷன் இருக்குது அதெல்லாம் பார்த்து ஒரு டெஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு என்ன வியாதி அப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ இதான் மேடம், நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். உங்கள் பேர் என்ன சார்? பர்த்ராமண்டே எங்கள் பேர். ஓகேங்க, டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. இருதயம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். நான் ஃபஸ்ட்டுக்கே ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன், அஞ்சியோகிராம் பண்ணியிருந்தேன் எனக்கு. சரிம்மா. அப்புறம் திருப்பி ஒரு 10 வருஷம் ஆகிடுச்சு சார். 10 வருஷம் விட்டு திருப்பி வந்து கொஞ்சம் கம்மமாக இதாகிடுச்சு, அடப்பாயிடுச்சு. சரிங்க. அதுக்கு வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணணுன்னாங்க. சரிங்க. ஓப்பன் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பி நான் என்ன பண்ணேன்னா, ஓப்பன் சர்ஜரி பண்ண முடிஞ்சாங்க, மாத்திரை மீங்கிட்டே இருக்குன்ட்டு இந்த நாட்டு மருந்துக்கு போன நவீன் பாலாஜி கிட்ட அந்த மருந்து சாப்பிட்டு ஒருபாடு திருப்பி கொஞ்சம் வேதாவான்னு ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல பெங்களூர்ல பெருசு. ஆமாங்க. அதுல போய் பார்த்து செக் பண்ணதுக்கு ஹார்ட் பீட் ஜாஸ்தி துடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு சார். இப்போ ரொம்பமா ஹார்ட் பீட் ரொம்பமா ஜாஸ்தி துடிக்குது. சரிங்க, உங்களுக்கு என்ன ஏஜ் சார் ஆகுது? உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது, வயசு ஆகுதுங்க? 38 சார். சரி, உங்களுக்கு பைபாஸ் நீங்க ஸ்டென்ட் எந்த வயசுல வச்சாங்க? லெஃப்ட் சைடுல சார். எத்தனை வருஷம் முன்னாடி உங்களுக்கு ஸ்டென்ட் பண்ணாங்க சார்? 10 வருஷத்துக்கு முன்னாடி சார். அப்படிங்களா, சரி. இப்போ நீங்க நெக்ஸ்ட் ஆன்ஜியோ பண்ணும்போது ஏதாவது ஸ்டென்ட் நல்லா வேலை செய்யுதா இல்லாத பிளாக்கா இருக்குன்னு ஏதாவது சொன்னாங்களா? இப்போ டிசேபிள் எப்போ எடுத்தோம் நாங்கள் சார், ஸ்கேனிங் எல்லாம் எடுத்தோம். அப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து சின்னதாக இருக்குது, மெல்ட் ஆயிருக்குது அந்த குழாய், ரத்த குழாய். அதுக்கு மாத்திரை எழுதி கொடுத்தா மாத்திரையில சரியாயிடுன்னு சொன்னாங்க. சரி, நீங்க பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு 3 நாள் விட்டு வந்தப்போ திருப்பி அதே மாதிரி ஹார்ட் பீட் ரொம்பமா துடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு சார். ரொம்பமா நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் ஆரம்பத்துலேருந்து தெளிவாக ஒரு வாட்டி நீங்கள் பார்க்கணும் சார். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 10 years முன்னாடி ஆன்ஜியோ பண்ணியிருக்கிறீங்க, பிளாக் இருக்குது, நாங்கள் ஸ்டென்ட் வச்சுருக்குறாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ரேஷன் சொன்னாங்க, அப்புறம் முடியாதுன்னு சொன்னாங்க. உங்கள் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அப்புறம் நடுவில் நீங்கள் நாட்டு வைத்தியம்லாம் பண்ணியிருக்கிறீங்க. நாட்டு வைத்தியத்தை பற்றி என்னால் அதிகம் சொல்ல முடியாது, ஓகேங்களா? ஏன்னா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன். அதாவது ஒரு லாஸ்ட் 100-200 வருஷமாக மெடிசன் இங்கிலீஷ் மருந்து இதெல்லாம் கொடுத்து பேஷண்ட் எப்படி ரெக்கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு அது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் மெத்தட் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஜெயதேவாடில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அங்கேயே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ரெகுலராக எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் பண்ணி திரும்பி ஸ்டார்டிங்லேருந்து பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், ஓகேங்களா? தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ ஹலோ ஹலோங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மேம் சாத்தூர்லேருந்து டெலிவா பேசுகிறேன் மேடம். ஓகேங்க, டாக்டர் லைன்ல இருக்காங்க. உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். ஓகே மேம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார், நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆஞ்சியோ பண்ணாங்க சார் நமக்கு. சரிங்க. அது வந்து ஒரு 15 நிமிஷம் பண்ணியிருப்பாங்க சார். ஓகே. 15 நிமிஷம் பண்ணிட்டு வெளியே சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் சார் சீக்கிரம் முடிஞ்ச இடத்துக்கு வந்து லேசாக நடைபெறமா இருந்தது. சரி. அதனால சீக்கிரம் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. சரி. நீங்க ஏதாவது ஸ்டெண்ட் பண்ணாங்களா சார்? உங்களுக்கு ஏதாவது ஸ்டெண்ட் வச்சாங்களா? ஆஞ்சியோ பண்ணாங்க, ஸ்டெண்ட் எதுவும் போடல உள்ள. ஓகே. என்ன சொன்னாங்க சார் ரிசல்ட்? ஆஞ்சியோ ரிசல்ட் வந்து சார் உங்களுக்கு வந்து அதிகமான அடைப்பு இல்லை. சரி. ஒரே ஒரு டீப்ல வரைக்கும் லேசான அடைப்பு இருந்தது, அது மட்டும் உங்களுக்கு சுத்தம் பண்ணியாச்சு. சரி, ரைட். இப்போ நீங்கள் மெடிசன் சாப்பிட்றீங்களா? ஆமாம் சார், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 3 மாதம் மெடிசன் சாப்பிடுங்க சார். சரிங்க. அது எதனா ப்ராப்ளம் எதனா மறுபடியும் பார்க்கலாமா? எப்படி சார் சொல்கிறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இப்போ உங்களுக்கு ஏதாவது சுகர் சம்மந்தமாக நோய் இருக்குங்களா? ஹை பிளட் ப்ரெஷர் சம்மந்தமாக இருக்குங்களா? இல்லை சார். சரி. அப்போ நீங்கள் வந்து அதிக வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதிக திருப்பி பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் பிபி இருக்கிறவங்களுக்கு திருப்பி பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ உங்களுக்கு பிபி இல்லை, சுகர் வியாதி இல்லைன்ட்டுன்னா நீங்கள் வந்து உங்கள் நார்மல் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் மெடிசன், அவங்க கொடுக்குற மெடிசன் கண்டினியூ பண்ணுங்கள். இது பண்ணாவே உங்களுக்கு போதும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது செஸ்ட் பெயின் இல்லை ஹார்ட் அட்டாக் வர சிம்டம்ஸ் மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் திருப்பி போய் டாக்டரை பாருங்கள். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். காலர் ஒருத்தவங்க லைனில் வெயிட் பண்ணுறாங்க. வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ. ஹலோங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வேலூர்லேருந்து பேசுகிறேங்க. உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் சௌபாக்கியம். ஓகேங்க, டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். வணக்கம். வணக்கம்மா. ஆ சார், வணக்கம் சார். சார், எனக்கு வந்து 35 வயசு ஆகுது. சரிங்க. பேக் பெயின் வருதுங்க சார். பேக் பெயின் வர நேரத்தில் நெஞ்சு வலிக்குது. சரிங்க. நாங்கள் போய் இங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் போய் இசிஜி எடுத்தோம். ஓகே. அந்த டைம்ல வந்து நார்மல் தான் சொன்னாங்க. ஆனா இது ஏற்கனவே ஒரு மாதிரி ஒரு 2 டைம் வந்துச்சுங்க சார். ரொம்ப படபடப்பா இருக்கு. சரிங்க. ஜாஸ்தி முதுகு வலிக்குது. அப்பதான் வந்து செஸ்ட் பெயின் வருது. ஓகே. ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார்? இப்போ உங்களுக்கு 35 ஏஜ் சொல்லியிருக்கிறீங்க. இந்த ஏஜ்ல வந்து இது மாதிரி சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அதிக பிரச்சனை கொடுக்காது. இது வந்து ஒரு ஜென்ரலாக அவங்க ஏற்கனவே ஏசிஜி எடுத்துட்டாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இட் மட் குட் பி அ பாடி பெயின், மசில் பெயினாக இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இசிஜியில் ஏதாவது கோளாறு இருந்து இல்லை உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம இது நோயை வந்து வேறு ஆங்கிள்லேருந்து பார்த்துட்டு இது வந்து வேறு இருதய சம்மந்தப்பட்டமான நோயை நம்ம பார்க்கலாம். பட் இசிஜியில் நார்மல்னு சொல்லும் போது உங்களுக்கு மோர் ஆஃப் பாடி பெயின் தான்மா இது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ மேம். ஆ, சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? மேம், நான் திருவண்ணாமலைல இருந்து ராணி பேசுறேன் மேம். ஓகேங்க, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. இருதயம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்கலாம். ஆ, ஓகேங்க. வணக்கம்மா. ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம்மா, குட் ஆஃப்டர்நூன். சார், எனக்கு வந்து செஸ்ட் பெயின் இருக்குதுங்க சார். என்ன ஏஜ்மா உங்களுக்கு? 28ங்க சார். சரிம்மா, இது செஸ்ட் பெயின் உங்களுக்கு படபடப்பு இருக்குங்களா? ஆமாங்க சார், படபடப்பு இருக்கு. ஓகே. எனக்கு வந்து சுகர் இருக்குதுங்க சார். ஓகே. உங்களுக்கு செஸ்ட் பெயின் வரும்போது வேர்வை அதிகமா வருதுங்களா? ஸ்வெட்டிங் இருக்குங்களா? சரி, வேர்வை அதிகமா வருதுங்க சார். சரிங்க. இசிஜி போட்டு பார்த்தேங்க சார், இது நார்மல் சொன்னாங்க ஆனா டாக்டர். ஓகே. ஆனா ரொம்ப கொஞ்சம் ரொம்ப வைப்ரேஷனோட வருதுங்க சார், ஒரு மாதிரி வலிக்குது. சரிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 24 ஏஜில் இசிஜி எடுத்துட்டு உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் டைமில் சொல்லியிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நார்மலாக தான் இருக்கலாம். பட் உங்களுக்கு பெயின் ரெக்கரண்ட்டாக அதாவது ரெகுலராக அடிக்கடிக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு பண்ண வேண்டியது இருக்கும். டிஎம்டின்னு சொல்லுவோம், அது பண்ணாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஃபுல் கம்ப்ளீட் இசிஜி எடுக்கும்போது தெரியும் நம்ம இதயத்தில் ஏதாவது அடைப்பு இருக்குன்ட்டு. சப்போஸ் அதுலேயும் மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணலாமா? ஓகேங்களா? தொடர்ந்து பேசலாம் டாக்டர். காலர் இருக்காங்க லைன்ல வெயிட் பண்றாங்க. வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் மாவட்டம் ஜாமனத்துல இருந்து மதியானம் பேசுறேன் சார். ஓகே சார், டாக்டர் லைன்ல தான் வெயிட் பண்றாங்க. உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். ஆ, தேங்க்யூ மேம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரிங்க. அந்த ஆக்சிடென்ட் ஆனப்ப ஒரு டியூப்லைட்டோட பீஸ் என்னோட நெஞ்சு ஹார்ட்ல இருக்கிற அந்த சைட்ல வந்து ஒரு நெஞ்சில எலும்பு எல்லாம் கிராஷ் ஆகி உள்ள போயிடுச்சு. சரிங்க. அது கொஞ்சம் டாக்டர்லாம் அவங்க கேரளாவில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆனப்போ அங்கே கேரளா டாக்டர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. பீஸும் எடுத்துட்டாங்க. சரிங்க. அது ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாம் நார்மல் ஆயிடும்னு சொன்னாங்க. சரிங்க. அந்த வருஷம் முடிஞ்சா அடுத்த ஒரு 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த அடிப்பட்ட இடத்துல வலி ஆரம்பிச்சது. சரிங்க. ஆரம்பத்துல ஒரு 3 மாசத்துக்கு சின்ன சின்ன வழியா கொஞ்சம் கொஞ்சமா தான் வலிச்சிட்டு இருந்தது. சரி. திடீர்னு இப்போ இந்த வருஷத்துல வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி. அங்க திருவூருங்கிற ஒரு சிட்டியில அங்க பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, போய் அங்க உடனே பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி. அங்க போய் பார்த்தா அன்னைக்குன்னு டாக்டர் வரல, மறுநாள் தான் டாக்டர் வருவோன்னு சொன்னாங்க. சரின்ட்டு மறுநாள் போய் டாக்டர்கிட்ட அந்த மாதிரி கன்சல்ட் பண்ணேன். என்ன சொன்னாருங்க டாக்டர்? டாக்டரு எப்போ அடிபட்டது அதை அப்படின்னா, இந்த மாதிரி 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்போதான் வலி அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி வலி வரப்போலாம் டாக்டர்கிட்ட போனீங்களா, என்ன பண்ணீங்க அப்படின்னா, டாக்டர்கிட்ட போனால் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, டேப்லெட்டு கொடுத்தாங்க, இதெல்லாம் சரியாகிட்டு இருந்தது. அந்த டேப்லெட்டு போட்டால் அந்த அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சரியாகும், மறுநாள் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வெயிட்டான ஒரு பொருள் இருக்கும்போது பயங்கரமாக வலிக்குது சார். உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் பண்ணாங்களா சார்? ஏதாவது ECG இல்லை எக்கோ அது மாதிரி ஏதாவது டெஸ்ட் பண்ணாங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல சார். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து எதே சம்மந்தமாக இருக்காது. இது மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ரிப் கேஜ், அதாவது இந்த மார்பில் ரிப்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த மார்பு எறும்பு இல்லை சதை, அந்த இடத்துல அடிப்பட்டதுனால தான் உங்களுக்கு அந்த மசில் பெயின் மாதிரி இருக்குது. இதை நீங்கள் ரெகுலராக ஜென்ரல் டாக்டர்கிட்ட போய் காமிக்கலாங்க. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? கொடைக்கானலேருந்து பேசுகிறோங்க. உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் பாக்கியலட்சுமி, வயசு 34. ஓகேங்க டாக்டர், லைன்ல தான் இருக்காங்க. இருதயம் சம்பந்தப்பட்ட உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். சரிங்க. வணக்கம்மா, சொல்லுங்க சொல்லுங்க. நான் வந்து ஆஞ்சியோ பண்ணி 3 மாசம் ஆகுதுங்க சார். என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? 34ங்க சார். சரிங்க. ஆனா மறுபடியும் ஆஞ்சியோ பண்ணி மறுபடியும் வலிச்சுக்கிட்டே இருக்குங்க சார், நெஞ்சு அதிகமா வலிக்குது. ஆஞ்சியோ ஃபர்ஸ்ட் ஆஞ்சியோல என்னமா சொன்னாங்க உங்களுக்கு? லைட்டா அடப்பு இருக்குன்னு சொன்னாங்க சார். எனக்கு சுகர் வேற இருக்குங்க சார், ஒரு 5 வருஷமா இருக்கு சுகர். சரிங்க. அப்போ இந்த பிளாக்ல அடைப்புக்கு ஏதாவது வைத்தியம் பண்ணாங்களா? ஸ்டென்ட் ஏதாவது பண்ணாங்களா? பெலூன் ஏதாவது பண்ணாங்களா? சார் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலங்க சார். அப்போ மெடிசன் நீங்கள் சாப்பிட்றீங்களா? மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார், ஆனால் வலி குறையவே இல்லைங்க சார். சரிம்மா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 1 in 6, இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க, ஆஞ்சியோ பண்ணிட்டீங்க, மைல்ட் சின்ன கொஞ்சோண்டு பிளாக் இருக்குதுன்னு சொன்னாங்க, மெடிசன் கொடுத்துக்கிறாங்க, மெடிசன் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஒரு 6 மந்தில் உங்களுக்கு திருப்பி ஏதாவது கஸ்டமர் நெஞ்சு வலி இல்லை இது மாதிரி செஸ்ட் பெயின் மாதிரி உங்களுக்கு அடிக்கடிக்கு வந்துட்டு இருந்தால் திருப்பி இன்னொரு ஆஞ்சியோ பண்ணி பார்க்கலாமா? நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆஞ்சியோ பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டைமில் பிளாக் அதிகமாக இருந்தால் அந்த டைமில் ஸ்டென்ட்டு இல்லை பெலூன் பண்ணலாங்க. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கங்க. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் திருப்பத்தூர்லேருந்து டாக்டர் தமிழேசி பேசுகிறோம் மேம். ஓகே டாக்டர், நல்லா தான் இருக்காங்க. உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்கள். சார் எங்கள் தாத்தாவுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க சார், 80 years ஆகுது. சரிங்க. ஏஜ் 80 ஆகுது. அவங்களுக்கு வந்து இப்போது பைபாஸ் பண்ணி ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகும் சார். சரி. அவங்களுக்கு வந்து பேஸ்மேக்கரும் வச்சிருக்காங்க. ஆனா இப்போ 2 வீக்ஸா வந்து ஹெட்டேக்கு அப்புறம் காதுலாம் அடிச்ச மாதிரி இருக்குங்களா? சரிங்க. ஏதாவது டாக்டர் போய் பாத்தீங்களா? இல்லங்க சார், பாத்துட்டீங்க சார். சரி. ஆனா எதுவும் செட் ஆகல, அதான் உங்ககிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணலாம்னு. நீங்க கண்டிப்பா போயிட்டு ஒரு கார்டியாக் சென்டர்ல போய் பார்க்கணுமா, ஜெனரல் டாக்டர் போய் பார்க்க கூடாது. ஏன்னா உங்க தாத்தாக்கு ஏற்கனவே பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் 10 வருஷம் முன்னாடி பண்ணாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்மேக்கர் வச்சுருக்கிறீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. நார்மலாக பைபாஸ் பார்த்தீங்கன்னா 10 to 12 இல்லை 15 வருஷம் வரைக்கும் வரும், அது வந்து இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்குது. ஸோ அந்த பைபாஸை நீங்கள் திருப்பி ஏதாவது நம்ம ஆஞ்சியோ பண்ணி இல்லை அதில் ஏதாவது பிளாக் இருந்தால் அதுக்கு வேண்டி ஏதாவது ஸ்டெண்டிங் பண்ணணும், அது மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்மேக்கர் கூட வச்சுருக்கிறாங்க, ஸோ ரிதமில் ஏதாவது கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும். அந்த டைமில் கூட இது மாதிரி மயக்கம் சிம்டம்ஸ் எல்லாம் வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு கார்டியக் சென்டரை போய் பாருங்கம்மா. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். காலர் ஒருத்தவங்க லைன்ல வெயிட் பண்றாங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் கோபிலிருந்து பேசுறேன், செந்தில்குமார். ஓகே சார், டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. உங்களோட கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. சார் நான் நெஞ்சுக்கிட்ட ஒரே வலியா இருக்குதுங்க சார். சரிங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் ECG எடுத்து பாத்துங்க, நார்மலா தான் இருக்குது. என்ன ஏஜ் சார் ஆகுது உங்களுக்கு? 41 சார். சரி சார். என்ன தொழில் பண்றீங்க? கம்பெனிக்கு போயிட்டு இருக்கீங்க சார். லேபர் ஒர்க்குங்களா? சார் சரிங்க. நீங்க ECG நார்மல் சொல்லிட்டாங்களா? ஆமா சார் நார்மலுங்க, ஆனா வலி இருந்துட்டே இருக்குதுங்க. ஒரு ஜெல்லு ஆம்னி ஜெல்லுன்னு ஒன்று. சரிங்க. நீங்க வந்து இப்போ எக்கோ டெஸ்ட் பண்ணீங்களா? எக்கோ பண்ணி பார்த்தாங்களா? ஹலோ சரி ஆமாம். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜ் படி நீங்கள் டிஎம்டின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, நீங்கள் டிஎம்டின்னு ஒரு டெஸ்ட் இருக்குதுங்க. அதாவது எக்ஸசைஸ் பண்ணி நம்ம இசிஜி எடுப்பாங்க, அதை நம்ம பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரியும் ஏதாவது உங்களுக்கு ஹிருதய சம்மந்தமாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா டாக்டர், தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ஹலோ டாக்டர். பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வணக்கம் ஹலோ டாக்டர். ஹலோ ஹலோங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்மா, இங்கே நாகப்பட்டினத்துலேருந்து நான் பேசுகிறேன். என் பேர் கலைச்செல்வன். ஓகேங்க டாக்டர், லைனில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். சொல்லுங்கள். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார், இங்கே நாகப்பட்டினத்துலேருந்து கலைச்செல்வன் பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள். எனக்கு வயசு 58 ஆகுதுங்க. சரிங்க. இப்போ 2 வருஷம் முன்னாடி வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் நான் தலைமை மருத்துவமனையில் இருந்தேன். ஓகே. அதில் ஏதோ இந்த லெஃப்ட் சைடு வென்ட்ரிகல் வால்வுக்கு சொல்லுங்க சார். லைனில் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் டாக்டர். கண்டிப்பாக டாக்டர், இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கும் நேர்கள் கேட்ட கேள்விக்கும் ரொம்பவே சிறப்பாக பதில் சொன்னீங்க டாக்டர். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் நுங்கம்பாக்கம் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.